Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. Ella nalla irukingla. So innikku namba indha video la or vlog dhaan paak porom. So first day of virtual learning engalukku eppadi poochu abindradhaiyum innikku paak porom. Kudave innu sila vishayangalum indha vlog la paak porom. Sari ipo vaanga video kulla poi paakalam. So innikku vandu Tuesday morning first day of virtual learning en payanukku start aagapodu kaalaiyila 6:57 ku enchirken. So avanoda indha study room vandu ready aayidcha avanoda things ella ready a irukkaantu or quick glance paaka vandirken nan. So room ஜன்னல் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே தான் உட்காந்து சார் படிக்க போகிறாரு இன்றைக்கி. ஸோ வர்ச்சுவல் லேர்னிங்ன்றதுனால வந்து இந்த லேப்டாப்பில் தான் மெயினாக வேலை நடக்க போகுதுங்கிறதுனால நைட்டே கொஞ்சம் இந்த ஐடிஸ் எல்லாம் பார்த்து வச்சாச்சு. ஸோ இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது வந்து ஆக்சஸ் கார்டு. ஸோ ஜூமோடது அப்புறம் அவங்களோட அக்கௌண்ட் தனியாக இருக்குது, அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கார்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கீழே இறங்கி வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வெளியில் வந்து நான் பண்ணுற சில வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அணிலுக்கு சாப்பாடு போடுறது அப்புறம் செடிக்கு தண்ணி ஊற்றுறது அந்த வேலை நடக்க போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்லேயுமே வந்து அந்த பூச்சி தொல்லைங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் கொசு தொல்லை இருக்குது அப்படின்னா யூஎஸில் வெஸ்டர்ன் சைடு இந்த கலிஃபோர்னியா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கற்பம்பூச்சி இருக்கும். ஏன்னா அங்கே வந்து சூடான இடம்ன்றதுனால கற்பம்பூச்சி இருக்கும். இப்போ இங்கே நாங்கள் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கோம் இல்லையா, ஈஸ்டர்ன் சைடில் காமனான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலந்தி வலை ஸ்பைடரோடது. ஸோ நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் க்ளீன் பண்ணாலுமே அதோடய வீடு அதை கட்டிக்கிட்டே இருக்கும், நம்ம வந்து அதை களைச்சிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. ஸோ இப்போ நான் காமிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு லேயரில் கட்டியிருக்கு, ஒரே நைட்டில் ரெண்டு லேயர் கட்டியிருக்கு. நான் நேற்று தான் நான் வந்து சாயங்காலம் அதை கிளியர் பண்ணி விட்டுருக்கேன், ஆனால் வந்து வித்தின் ஒன் நைட்டில் அதோட வீடு அழகாக செட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் திரும்ப இதை கிளியர் பண்ணி விடணும். கிளாஸ் வந்து 9:00 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு டே குழந்தைங்களோட கூட உட்கார்ந்தால் தான் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும்ன்றதுனால காலையிலே லஞ்ச் வேலை பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் நான். ஸோ சாம்பாருக்கு வந்து குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பன்னீர் தோசை பண்ண போகிறேன். ஸோ என் பையனோட ரொம்ப ஃபேவரட்டான ஒன் ஆஃப் த டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ இதை கொடுத்துட்டா காலையில் பிரச்சனை பண்ணாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் கிளாஸில் அழகாக உட்காந்துருவோம். ஸோ ஜூம் கிளாஸ்ன்றதுனால வந்து கொஞ்சம் அவங்களுக்கு புதுசு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸுன்றதுனால வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க மைண்டை செட் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வேலை ஓரளவுக்கு முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குவிக் லஞ்ச் வேலை நடந்துட்டுருக்கு இல்லையா, அதை வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சாம்பார் உருளைக்கிழங்கு அப்புறம் சாதம் மட்டும் வந்து நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுட்டு போகிறேன். இன்ஸ்டன்ட் பாட்டில் டைமர் வச்சு ஒரு 2 hours கழித்து அது ஆன் ஆகுற மாதிரி. ஸோ உருளைக்கிழங்கு இருக்கிறதுல ரொம்ப சிம்பிள் தான், கட் பண்ணிவிட்டு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு அதை அப்படியே ரோஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாம்பாரும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டில் நான் இது வரைக்கும் இந்த ஃபீச்சரை நான் யூஸ் பண்ணது கிடையாது, பண்ணுன்ற அளவுக்கு சூழ்நிலை வந்தது கிடையாது, பட் இப்போ வந்துருச்சு. ஸோ ரைஸை வந்து நான் கழுவி வச்சுட்டேன். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3 hours கழித்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் நான். ஸோ லன்ச் டைமில் கரெக்டாக அது ரெடி ஆகிருக்கும். இப்போது சாம்பாருக்கு வந்து குக்கரில் வச்ச பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு. என்ன காய் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் முள்ளங்கி இது சேர்த்துருக்கேன். அப்புறம் இப்போ வந்து உப்பு பெருங்காயம் மஞ்சத்தூள் அதை போட்டு நல்லா மசிச்சிட்ருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு குவிக்கான சமையல்னால் கண்டிப்பாக நம்ம மைண்டுக்கு வர்றது வந்து சாம்பார் தான். அது பிரேக்ஃபாஸ்ட்லேயும் சேர்ந்துக்கும், லன்ச்லேயும் சேர்த்துக்கலாம், டின்னருக்கும் தோசைக்கு வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட லைஃப் சேவர்னே சொல்லலாம் இந்த சாம்பார். இதுவும் வந்து குக்கர் சாம்பார்ன்றதுனால ரொம்ப ரொம்ப குவிக்காக முடிஞ்சிடும். ஒரு வித்தின் ஒரு 1/2 hour நான் லன்ச் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் நான். ஸோ இப்போ இது லைட்டாக கொதி வரட்டும், அப்புறம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். ஸோ பொட்டேட்டோவும் பார்த்தீங்கன்னா யாரும் பிரச்சனை பண்ணாமல் சாப்பிட்ற ஒரு ஐட்டம். இது லைட்டாக வதங்கிட்ட பிறகு மசாலாலாம் சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ சாம்பாருக்கு தாளிச்சிட்ருக்கேன். கடுகு கருவேப்பிலை வெந்தயம் அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட வேண்டியதுதான். உருளைக்கிழங்கு வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான், அதை போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட வேண்டியதுதான். அப்புறம் இந்த கிரானைட் பேன் செட் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆயில் வந்து கம்மியாக தான் தேவைப்படுது. இப்போ சாம்பாருக்கு வந்து சாம்பார் தூள் அப்புறம் கொஞ்சம் புளி எல்லாத்தையும் போட்டுட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிப்பை அதில் போட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியது தான்.
பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, அப்புறம் சாம்பாருக்கு தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி ஒரு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ குயிக் லன்ச் முடிச்சாச்சு. பட் என் பையனுக்கு இது வேண்டாம்னு சொல்லுவான், அவனுக்கு வந்து தனியாக வந்து அவன் கிளாஸ்லாம் முடித்த பிறகு திரும்ப ஒன்று செஞ்சு தரப்போகிறேன். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் எனக்கு வந்து அந்த ஜூஸ், சியா சீட் போட்ட ஜூஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை எடுத்துகிட்டு மேலே போகிறோம். ஸோ இதுதான் நான் காலையில் காமிச்சேன் அந்த ஸ்டடி ரூம். கிளாஸ் ஜாயின் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஜூம் லிங்க் தான். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் வந்து இவங்களுக்குன்ட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, இமெயில் அக்கௌண்ட்டு. அதில் தான் எல்லா ஹோம் ஒர்க்ஸு, அப்புறம் கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். அதை ஆக்சஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. ஏன்னா எல்லோரும் ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ ஹோல் கிளாஸ் ஜூமில் வந்து கேதர் ஆகியிருக்காங்க. ஸோ இது ஒரு லேர்னிங் ஃபேஸ் தான். இது நிறையா ஜூம்லேயும் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டேன்றதுனால என்னால் ரொம்ப கம்ப்ளீட்டாக சொல்ல முடியல. ஸோ உங்களுக்கு வந்து நான் வர வர விலாக்ஸில் வேணால் நான் இதை பற்றி இன்னும் நிறையவே போடுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட கிட்ஸோட அக்கௌண்ட்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக எங் குழந்தைங்கள் இல்லையா, அவங்க எங்கேனாலும் வச்சுருவாங்கன்றதுனால ஒரு வெல்க்ரோ வச்சு அதை ஒட்டி வச்சுட்டேன். ஸோ இது வந்து லேப்டாப்போடே எப்போவுமே ஒட்டியே இருக்கும். ஸோ என் பையன் வந்து கொஞ்சம் கிளாஸ் பிக்கப் ஆகிட்டோன்னு நான் கொஞ்சம் அங்கேருந்து மூவ் ஆகிட்டேன். வந்துட்டு என்ன வேலை பார்க்கலான்னு பார்த்தோன்னா, ரொம்ப நாளாக வந்து தலைக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் காய்ச்சணுன்ட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா வறுத்துருக்கேன். அப்புறம் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துப்போம். அப்புறம் வந்து துளசி, அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் நெல்லிக்காய் பொடி ஒரு 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் மருதாணி 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நைஸாக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ இதை அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஒரு 1/2 லிட்டர் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அந்த வீடியோ கிளிப்பிங் மட்டும் எனக்கு மிஸ் ஆகுது. ஸோ எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மிதமான சூட்லேயே நீங்கள் எண்ணெயை ரெடி பண்ணுங்கள். ரொம்ப சூடில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் முறிஞ்சிரும். எண்ணெய் முறிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து முடியும் வந்து உடஞ்சி கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் மிதமான சூட்டில் எண்ணெயை எப்போவுமே காய்ச்சிங்க. இப்போ எண்ணெய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஆயில் பாத் எடுக்க போகிறேன். ஸோ இது ஒரு 1/2 ஹவர் நம்ம தலையில் ஊற வச்சுட்டு ஒரு ஹாட் டவலில் நம்ம நல்லா ரேப் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 10-15 நிமிஷம் ரேப் பண்ணி வச்சுட்டு தலை குளித்தோன்னா ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு முடி கொட்டுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். சீக்கிரம் க்ரே ஆகுது இல்லையா, அதுவும் உங்களுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா வந்து எண்ணெய் இருக்குது, ஆம்லா இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஹேர் ஆயில் தான் இது. ஸோ ஆயிலை வந்து அப்படியே டைரெக்டாக தடவுற மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் அதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் தடவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேல்பில் இன்னுமே சீக்கிரமாக இறங்கும். கொஞ்சம் அதோட எஃபெக்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஹாட் டவல் ரேப் அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் வாரத்துக்கு 1 நாள் செஞ்சாலே போதும். நீங்கள் டெய்லி கூட வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வாரத்துக்கு 1/2 ஹவர் இந்த எண்ணெயை தலையில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் இந்த ஹாட் டவல் ரேப் பண்ணி வச்சுட்டு தலை குளித்தோன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ என் பையன் வந்து கிளாஸை முடிச்சுட்டான். 3 o'clock வரைக்கும் கிளாஸஸ் உண்டு. ஸோ அவருக்கு வந்து லன்ச்சு சரியாக சாப்பிடல. எனக்கு வந்து சிக்கன் தான் வேணும் அப்படின்ட்டான். ஸோ அவனுக்கு வந்து இந்த ஆரஞ்சு சிக்கன் கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட் டிஷ்ஷாக ஏதாவது ஒரு டிஷ் இருந்துச்சுன்னா அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் புதுசாக ஒரு டிஷ்ஷு பைனாப்பிள் சிக்கன் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இது வந்து போன்லெஸ் சிக்கன் தான். இது கொஞ்சமாக எடுத்து ஆயிலில் நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஷ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம யூஸ்வலாக வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டு செய்கிற மாதிரியான சிக்கனாக இருக்காது. கொஞ்சம் அந்த ஸ்வீட் டேஸ்ட் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பூண்டு, வெங்காயத்தாள், அப்புறம் கேப்சிகம் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பொடியாக கட் பண்ண பூண்டு ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். ஸோ இந்த வர்ச்சுவல் லேர்னிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஹவர்ஸ் வந்து 1/2 ஹவர் கிளாஸ். எங்கள் இப்போ என் பையன் படிச்சுட்டு இருக்க ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் வந்து 1/2 ஹவர், அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் பிரேக்கு. இது என்ன இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலாக வந்து குழந்தைங்க 20 மினிட்ஸ்க்கு மேலே அந்த ஸ்க்ரீனை பார்க்கக்கூடாது. ஸோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சில பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அன்னாயம் ஆயிருக்காங்க. ஏன்னா 1/2 ஹவருக்கு 15 மினிட்ஸ் பிரேக்குன்றது கொஞ்சம் ஓவர்ன்ற மாதிரி இருக்கும். பட் குழந்தைங்க ரொம்ப நேரம்
லேப்டாப் பார்த்தாங்கனாலுமே அவங்க கண், அவங்க பிரெயின் ஃபங்க்ஷன் இதெல்லாமே கண்டிப்பாக பாதிக்கப்படுது அப்படின்றதுனால இந்த மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் வெங்காயத்தாள் போட்டேன், அதுக்கப்புறம் கேப்சிகம், ரெட் கேப்சிகம் போட்டிருக்கேன், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள். ஸோ பைனாப்பிளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகர் போட்டுட்டு ஒரு 2-3 tablespoons சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதில் இருக்கிற ஸ்வீட்னஸ் வந்து கண்டிப்பாக இந்த சிக்கனுக்கு பத்தாது. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு 5-7 minutes நல்லா சாட்டே ஆகட்டும். பைனாப்பிள் ரொம்ப முஷியாகவும் ஆகிட தேவையில்லை, கொஞ்சம் சங்க்ஸ் மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு 5 minutes ஆகிடுச்சு, இந்த சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ மைல்டான காரத்தோடு தான் இருக்கும் இது, மெயினாக வந்து இது கொஞ்சம் ஆரஞ்ச் சிக்கன் மாதிரி இருக்கும், அந்த ஸ்வீட்டோடு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் 1 teaspoon அளவுக்கு டார்க் சோயா சாஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. கடைசியில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளார் இருக்கு இல்லையா, அது 1/2 teaspoon கொஞ்சமாக தண்ணியில் கலந்து நம்ம அதை இதில் போட்டுட்டு 2 minutes இதை கொதிக்க விட போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் வர்ச்சுவல் லேர்னிங்கில் எனக்கு ஃபீல் ஆகுனது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக நம்ம பண்ணுறது வந்து ஆன்லைன் லேர்னிங்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு க்ரைசிஸ் லேர்னிங். ஸோ இந்த டைமை வந்து நம்ம ஃபுல்லாக பொட்டென்ஷியலாக குழந்தைங்கள படிக்க வைக்கணும் அப்படின்றது மாதிரி இல்லாமல், இது வந்து ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன், இது வந்து நம்ம வெளியே போய் படிக்க முடியாது, வீட்டிலேருந்து எவ்வளோ படிக்க முடியுமோ அந்த டச் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி உருவாகிற விஷயந்தான் இது. ஸோ அதை நம்ம மைண்ட் பண்ணிக்கணும். பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அன்னாயி பண்ணாதீங்க, குழந்தைங்களையும் சரி ஸ்கூலையும் சரி, இன்னும் நீங்கள் இவ்வளோ தான் படிக்க வைக்கிறீங்களா, இவ்வளோ தான் கொடுக்குறீங்களா, இவ்வளோ தான் ஹோம் ஒர்க்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காமல் குழந்தைங்க அந்த கொடுத்த ஒர்க்கை அவங்க பிடிச்ச மாதிரி பண்ண வைக்கிறது தான் நம்மளோட அப்போ கடமை. ஸோ அதனால் வந்து ரொம்ப போட்டு மனசை குழப்பிக்காமல், படிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க ஏதோ படிக்கிறாங்களேன்ட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். வேணால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க்கை க்ரியேட் பண்ணி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு அந்த அகாடமிக்ஸ் பற்றலை அப்படின்னு ஃபீல் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை போட்டுட்டு 2 minutes கொதிச்சுட்டு கடைசியாக வந்து அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட அந்த லீஃப் இருக்கு இல்லையா அதை சாப் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட வேண்டியது தான். ஸோ இது கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக நம்ம வந்து வெள்ளை எள்ளு அதை போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக ஹனி கூட போட்டுக்கலாம், பட் வந்து இது போதும் நம்மளுக்கு. நம்மளோட கலர்ஃபுல்லான பைனாப்பிள் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரெசன்டேஷனோட முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.